இதனிடையே பிரதமர் தான் ஸ்ரீ முடியின் யாசின் நாளை திங்கட்கிழமை மாநில மந்திரி புசார்களையும் முதலமைச்சர்களையும் சந்திக்க சந்திக்கவிருக்கின்றார் இன்று நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர்களின் கூட்டத்திற்கு பிறகு நாளை நடைபெறவிருக்கும் சந்திப்பு மீது அனைவரின் கவனமும் திரும்பியிருக்கின்றது நாட்டில் அவசரகால பிரகடனம் அமலப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு மத்தியில் தற்போது பதில் கிடைத்திருக்கின்றது நாட்டின் அரசின் நிலைத்தன்மையை மேம்படுத்த பிரதமர் தான்ஸ்ரீ மூலிநியாசினின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் வழக்கறிஞர் டத்தோ எஸ் முருகேசன் நம்முடன் இணைந்திருக்கின்றார் அவரிடம் பேசலாம் வணக்கம் டத்தோ வணக்கம் திருவினா மக்களுக்கு கிடைத்த நற்செய்தினும் பலர் தற்போது சமூக வலைதளங்களில் அவங்களோட கருத்துகளை வந்து பதிவிட்டு வராங்க உங்கள் கருத்து என்ன டத்தோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு செய்தி இது வந்து மக்களுக்கு வெற்றி தரும் ஒரு செய்தி இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்டில் அரசியல்வாதிக்கு வந்து எந்த ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது ஆனால் இது மக்களை வைத்து எடுத்த முடிவுன்னு தான் சொல்லணும் ஸோ இது உண்மையிலே மக்கள் வெற்றி தான் சொல்லணும் சரி பிரதமரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி இப்போ இப்பொழுது வந்து மாமன்னர் வந்து எமர்ஜென்சி டெக்லரேஷன் செய்யலன்னு சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு இப்பொழுது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வாங்க பாலிமென்ட்ல வந்து டிபேட் பண்ணுவாங்க ஸோ அப்பொழுது வந்து இப்ப நாட்டுக்கு என்ன தேவையோ இந்த கோவிட் கையாளுக்கு என்ன தேவையோ அந்த ஃபைனான்சஸ் எல்லாம் வந்து அதுல டேபிள் பண்ணி தொடர்ந்து நடத்துவாங்க இந்த அரசாங்கம் வந்து மீண்டும் எம்சிஓ அல்லது சர் என்னது எம்சிஓ பிரிஷார அதுவும் சில மாநிலத்தில் வந்து நடத்த வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போது எப்படி நடந்துக்கு இருக்கோ அதே போல வந்து தொடர்ந்து நடக்கும் சரி டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஒரு பிறல் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து போதிய ஆதரவு இருக்கு அப்படின்னு அவர் கூறி வருகின்ற இந்நிலையில் அவருடைய முயற்சி வெற்றியடைய வாய்ப்பு இருக்கா இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மாமன்னர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு அரசியல் கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை வந்து அரசியல் படுத்த வேணாம் எல்லோருமே வந்து ஒத்துழைத்து இந்த கோவிட்டை வந்து எப்படி கையாளுறதுன்னு சொல்லி ஆஹ் ஒத்துழைக்க சொல்லியிருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு டைரக்டிவ் அல்லாட்டியும் ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கலாம் ஸோ அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதுக்கு பிறகு வந்து அரசியலை குறைச்சிக்கிட்டு நாடு வந்து வந்து எப்படி ஒத்துழைப்பாங்க அதனால பட்ஜெட்டும் வந்து நான் நினைக்கிறேன் டிபேட் இருந்தாலும் அது பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து நல்லா பிரகாசமா இருக்குன்னு நான் சொல்லுவேன் சரி இன்னொரு கேள்வி அன்வார் தத்துஸ்ரீ அன்வார் ஒரு புறம் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா துண் டாக்டர் மகாதீர் முன்னாள் பிரதமர் துண் டாக்டர் மகாதீர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான விண்ணப்பத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இது தான் ஸ்ரீ முடிநியாசினுக்கு எந்த மாதிரியான பாதகத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க ஓகே இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு அது அது ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சட்டம் ஐ மீன் லீகல் மைண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு இருந்த போதிலும் இப்பொழுது வந்து மாமன்னர் இந்த ஆலோசனையை சொன்ன பிறகு அநேகமாக இந்த ஓட் ஆஃப் நோ கான்பிடென்ஸ் அல்லது இந்த கட்சி தாக்குதல் அல்லது கூட்டணி தாவுதல்லாம் வந்து இப்பொழுது வந்து ஒத்தி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப் இப்போ உள்ள போக்கஸ் எல்லாமே எப்படி அந்த பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ணுறது அதில் எதுவும் குறைபாடு இருந்தால் அதை சரிப்படுத்தி மீண்டும் எப்படி இந்த நாட்டின் பொருளாதார பொருளாதார நிலையும் மற்றும் இந்த கோவிட்டை வந்து எப்படி கையால் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில் எல்லோருமே மாமன்னாரோட ஆலோசனை வந்து எடுத்துக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் சரி என்னுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா அம்னோ தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுப்பதா மீண்டும் சொல்லியிருந்தாங்க பல பிரச்சனை வந்துருச்சு இருந்தாலும் ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருந்தாங்க ஆனா மாமன்னரின் அறிவுக்கு பிறகு அம்னோவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி வச்சிருந்தேன் ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க அனைவரும் அவங்களுடைய அரசியலுடைய என்ன சொல்றது சித்தாந்தங்களை ஒரு புறம் தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து மக்களுக்கு வந்து உழைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா அது வந்து சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா அம்னோவின் பார்வையில் வந்து அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா எப்படி இருந்தால் இருந்தாலும் அரசியல்வாதிகள் அவர்களுடைய நிலைமையை வந்து வலுப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அம்னோவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில வந்து எல்லோருமே வந்து மாமன்னரோட ஆலோசனை வந்து கேட்பாங்க ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த மாமன்னர் வந்து மிகவும் மக்களோட சூழ்நிலையை புரிஞ்சு மக்களோட ஆதங்கத்தை புரிஞ்சு நடந்துக்கிறாரு சோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு சொல்கிற வார்த்தையை வந்து எல்லோருமே கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து மாமன்னரோட ஆலோசனை மீறி நடந்தாங்கன்னா பொதுமக்களே வந்து அந்த அரசியல் கட்சி அல்லது அந்த அரசியல்வாதியை வந்து தள்ளி வச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மலே ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா மாமன்னரோட ஆலோசனை வந்து ரொம்பவும் முக்கியம் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக மாமன்னர் என்ன சொல்றாரோ அது வந்து சட்டபூர்வமாக இல்லாட்டியும் அவரோட ஆலோசனை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கட்டுப்பட்டு நடப்பாங்கன்னு நான் நம்புறேன் அது முக்கியமாக அம்னோ பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த இன்ஸ்டியூசி ராஜராஜ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க ஸோ அதனால மாமன்னர் சொல்லிவிட்டாரு இதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக அரசியல் வந்து கொஞ்சம் குறையும் நான் எதிர்பார்க்குறேன் குறுகிய காலகட்டத்தை கண்டிப்பாக குறையும் நான் எதிர்பார்க்குறேன் அரசாங்கம் வந்து தற்போது கோவிட் நோய் பரவலை முறையாக கையாண்டு வருவதாகவும் மாமன்னர் சொல்லிருக்காங்க இருந்தாலும் நாட்டில் நோய் சம்பவங்கள் ஆபத்தான தான் இருந்து வருகிறது அதிகம் அதிகரிச்சுக்கிட்டே வருது அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த கோவிட் பரவலை வந்து குறைப்பதற்கு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு எழுநூறு எட்டுநூறு கேஸ் அந்நாடு வருது ி வந்து நம்ம நூறு கேசஸ் வரும் பொழுதே நம்ம வந்து எம்சிஓ ஃபுல் எம்சியோ எடுத்துட்டு வந்தோம் இப்பொழுது வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியல நான் நினைக்கிறேன் இது வந்து அரசியல் தான் காரணம் ஸோ அதனால ஒரு ரெண்டு வாரம் இல்லை அல்லது ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து மீண்டும் ஒரு எம்சிஓ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்தில் வந்து அமுல்படுத்துனாங்கன்னா அதுக்கு வந்து அது வந்து கட்டுப்படுத்த முடியும் இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் மீண்டும் பரவதுக்கு காரணமே வந்து அரசியல் தான் இந்த சபா எலெக்ஷன் நடத்துனதுனால மீண்டும் வந்து அது பரவி வருது அதுக்கு முன்பதாக நல்லா தான் நம்ம கையால் வந்துக்கி இருந்தோம் ஸோ அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அது வந்து கேட்டு நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த எஸ்ஓபி எல்லாம் எல்லாம் எல்லோருமே ஃபாலோ பண்றாங்க இதை ஃபாலோ இதை வந்து கேட்டு நடக்காதது வந்து அரசியல்வாதி தான் அரசியல் கட்சிகளும் தான் ஸோ இதுக்கு பிறகு அவர்களும் இதை கேட்டு நடந்துக்குவாங்க நான் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சிருக்கீங்க மக்கள் வந்து மக்கள் மீது சுமையை வந்து சுமத்தினாலும் அதாவது இந்த நோய் பத கோவிட் பத்தொன்பது நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பல முறைகள் வந்து கோரிக்கை விடுத்தாலும் அரசியல்வாதிகளும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சிருக்கீங்க அந்த கருத்து அனைவரிடமும் பேசேரும் அப்படின்னு நான் வந்து அந்த நம்பிக்கையோட இந்த நேர்காணலுக்கு வந்து நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திக்கலாண்டதோ ரொம்ப நன்றி नन्ी त्रिविणा uh,